விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து பழனி முருகன் கோவில் தேவஸ்தானத்திற்கு பஞ்சாமிர்தம் தயாரிக்க தேவையான நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யும் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் இன்று தொடங்கி வைத்தார். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் 60 கிலோ நாட்டு சர்க்கரை மூட்டையின் விலை ரூபாய் 2490 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் வெங்கடரமணாபுரம் கிராமத்தில் 10 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை 2 ரூபாய்க்கு வழங்கும் திட்டத்தை மாநில அரசின் தலைமை கொறடா ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். ஏடிஎம் இயந்திரம் போல 2 ரூபாய் நாணயத்தை செலுத்தினால் 10 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெற்றுக்கொள்ளும் வகையில் குடிநீர் வழங்கும் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தினால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாசா விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவுவதற்கு தமிழக மாணவர்கள் தயாரித்த சிறிய வகை செயற்கைக்கோள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது பெருமைக்குரியது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது முகநூல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், செயற்கைக்கோள் தயாரிப்பில் ஈடுபட்ட தமிழக மாணவர்களான அத்னான், கேசவன், அருண் ஆகியோருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வன்முறையை தூண்டும் வகையிலோ உண்மைக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பான செய்திகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்களில் காணாமல் போன மற்றும் தவறவிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 102 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டுள்ளதாக கூறினார். விபத்து உயிரிழப்புகளில் 40% விபத்துகள் தலைக்கவசம் அணியாததாலேயே ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி மத்திய அரசின் திரைப்பட பிரிவு 52 நிமிட ஆங்கில ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மக்கள் குடியரசுத் தலைவர் என்ற தலைப்பில் பங்கஜ் வியாஸ் என்பவர் இயக்கிய இந்த ஆவணப்படம் மத்திய அரசின் திரைப்பட பிரிவின் இணையதளம் மற்றும் யூடியூப் தளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படம் டாக்டர் கலாம் இந்திய விண்வெளி துறையில் நிகழ்த்திய சாதனைகளுக்காகவும் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அர்ப்பணம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் கலாமின் எளிமை, அறிவு கூர்மை, தேசப்பற்று மற்றும் அறிவியல் ஈடுபாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆவணப்படம் திகழ்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் புதியதாக ஒருங்கிணைந்த பயணிகள் முனையத்திற்கான விரிவாக்க பணிகளை இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் தொடங்கியுள்ளது. 951 கோடி ரூபாய் செலவில் 2900 பயணிகள் பயன்படுத்தும் வகையில் புதிய விமான முனையம் கட்டும் பணிகள் நடைபெற உள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான பயணிகள் பயன்படுத்தும் வகையில் இந்த முனையம் பல்வேறு வசதிகளோடு உருவாக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.